ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் 360 சேனல். ஸோ ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக தலை டோனியை நான் பார்த்தே ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் இப்போவே கமெண்ட் போட்டு வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் 100 கமெண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து ப்ரோ எனக்கு லிங்க் பர்சனலாக அனுப்புங்க ப்ரோன்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு யார் 100 இருக்காங்களோ அவங்களுக்கு நான் பர்சனலாகவே மெசேஜ் வந்து அனுப்பி விட்ருவேன். இன்ஸ்டா ஐடியும் வந்து மென்ஷன் பண்ணுறேங்க. இந்த இன்ஸ்டா ஐடி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நிறைய பேர் வந்து டிக்கெட்ஸ் வந்து நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதே போல் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ண ட்ரை பண்ணியும் நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணி கூட டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்க. சாரி, ஆக்சுவலி நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த வாட்டி போன வாட்டி இருந்ததுக்கு காட்டிலும் இந்த வாட்டி நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்கு. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக எனக்கே ஃபீல் ஆகுது. ஸோ மேபி இப்போ நம்ம வந்து என்னென்னா, இப்போ நடந்தது நடந்துருச்சு, பட் ஆனால் எனக்கு என்னென்னா எல்லாருமே டிக்கெட்டை லிங்க் வந்து இப்போது எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சில பேரால் புக் பண்ண முடிஞ்சு, சில பேரால் புக் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம வந்து முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் புக் பண்ண முடியாமல் போச்சு சில பேரால், அதுக்கு என்னெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருப்போம், பாசிபிள் மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் லிங்க்கை வந்து நான் வந்து கரெக்டாக ஒரு 7:30 போல் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. லிங்க் போட்ட உடனே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இருக்கணும். ஸோ லிங்க்கை வந்து லேட்டாக நீங்கள் கிளிக் பண்ணீங்க, 8:30, 9:30 அந்த போலலாம் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து கியூக்குள்ளே வந்திருக்க முடியாது. சீக்கிரமாக ஸ்கிப் பண்ணிட்டு உங்களால் உள்ளே வந்திருக்க முடியாது. ஸோ செகண்ட் தப்பு என்ன இருக்கும் அப்படின்னா, மொபைல் டிவைசஸில் இருக்கிற மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி புக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதனால உங்களால் புக் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஏன் அப்படின்னா, ஒய்ஃபைல வந்து இன்னும் ஸ்பீடாக வந்து கனெக்ட் ஆகும். ஸோ ஸ்கிப் லிங்க் வந்து இன்னும் கூட வந்து ஒரு பம்ப் எடுத்து உள்ளே போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். ஸோ மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் புக் பண்ண முடிஞ்சிருக்காது. மூணாவது விஷயம், நீங்கள் வந்து ஒரே ஒரு மொபைல் டிவைஸில் மட்டுமே வச்சு ட்ரை பண்ணியிருப்பீங்க, வேறு எந்த மொபைல் டிவைசஸும் பக்கத்தில் வைக்காமல், அதாவது மல்டிபிள் டிவைசஸ் இல்லாமல் பண்ணியிருப்பீங்க. ஸோ புக் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். அதுக்கடுத்து நாலாவது விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, லேப்டாப் வந்து யூஸ் பண்ணாமையே நீங்க புக் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ லேப்டாப் இல்லாம அப்ப புக்கே பண்ண முடியாதா அப்படின்னா, இல்ல புக் பண்ணலாம், ஆனா சான்சஸ் கொஞ்சம் கம்மி ஆகும். அதான் நம்ம சேனல்ல வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், மல்டிபிள் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா முக்கியமான ஒரே ஒரு தப்பு வந்து எல்லாரும் பண்றாங்க, அது என்ன அப்படின்னா, நீங்க வந்து கிளிக் பண்ணி லிங்க்குள்ளே போயிடுறீங்க, பட் ஆனா வேற வேற ஆப்ஸ்ல போயிட்டு வேற வேற விஷயங்கள். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்க, லிங்கை உள்ள போயிட்டீங்க, யூடியூப் அதுக்கடுத்து அதுக்கு அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம் பின்னாடி பேக்ரவுண்டில், நம்ம யூடியூப் போய் பார்க்கலாம்னு யூடியூப் பார்ப்பீங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவீங்க. எனக்கே நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தாங்க, ப்ரோ நான் கியூ கிளிக் பண்ணிட்டேன், இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ நான் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டீங்க லிங்க் அப்படின்னா தயவு செய்து மொபைலோ இல்லை லேப்டாப்போ அதை ஒரு ஓரமாக வச்சிருங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து நீங்கள் அதை வச்சுக்கிட்டே வேற ஏதாவது பண்ணணும், பேக்ரவுண்டில் ஓட விட்டுட்டு நான் டிக்கெட் புக் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக புக் பண்ணவே முடியாது. ஸோ சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தேன், இந்த மாதிரி உங்களை நம்பி நான் டிக்கெட்டுக்கு போனேன், உள்ள நான் நார்மலாக போயிருந்தாலே வாங்கியிருப்பேன் அப்படிலாம் சொன்னாங்க. நார்மலாக கியூவை கிளிக் பண்ணி உள்ளே போனவங்களோட நிலமை வந்து 50,000 மேலே இருந்தாங்க கியூ. ஸோ வந்து கண்டிப்பாக புக் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. நார்மலாகவும் நிறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்க, பட் ஆனால் சம்டைம்ஸ் இட் அலோஸ், சிஸ்டம் அலோஸ் உள்ளே போக முடியும், பட் ஆனால் ஸ்கிப் லிங்கை யூஸ் பண்ணி நிறைய பேர் இந்த வாட்டி புக் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, எப்படியாவது தலை டோனி இதான் லாஸ்ட் டோர்னமெண்ட், எப்படியாவது நான் பார்த்தே ஆகணும், ப்ரோ ஹெல்ப் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க. நீங்கள் நிறைய பேருக்கு நான் பர்சனலாகவே மெசேஜே அனுப்பினேன் இன்ஸ்டாகிராமில், பயோல லிங்க்கும் போட்டேன், சில பேருக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அனுப்பினேன். ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் நான் பார்ப்பேன், கமெண்ட்ஸில் போடுவாங்க இந்த மாதிரி, நான் எப்படியாவது ஒரு வாட்டியாச்சும் பார்த்தனும், என் பசங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் பர்சனலாக மெசேஜே அனுப்பினேன், சரி எப்படியாவது புக் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து புக் பண்ணணும், ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக தலை டோனியை நான் பார்த்தே ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் இப்போவே கமெண்ட் போட்டு வச்சுருங்க, ப்ரோ சென்ட் மீ த லிங்க் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் போய் என்னையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா ஐடியும் வந்து மென்ஷன் பண்ணுறங்க. இந்த இன்ஸ்டா ஐடி எனக்கு வந்து டிக்கெட்ஸ் நெக்ஸ்ட் டைமுக்கு டிக்கெட்ஸ்க்கான லிங்க் வந்து எனக்கு நெக்ஸ்ட் டைமுக்கு வேணும் அப்படின்னு அனுப்புங்க கமெண்ட்ஸில். நான் பர்சனலாகவே மெசேஜ் கூட லிங்க்கை வந்து அனுப்புறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 100 பீப்புள், சரியா, அப்படி வச்சுக்கலாம். சரி, ஒரு ஃபஸ்ட்டு 100 கமெண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து ப்ரோ எனக்கு லிங்க் பர்சனலாக அனுப்புங்க ப்ரோன்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் 100 இருக்காங்களோ அவங்களுக்கு
நான் பர்சனலாகவே மெசேஜ் வந்து அனுப்புறதுக்கு அனுப்பி விட்டுருவேன். 7 மணிக்கு முன்னாடியே அனுப்ப ட்ரை பண்ணுறேன் லிங்கை. ஸோ வந்து இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். அதே போல் லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, டிக்கெட் புக் ஆகலனா திட்டுறீங்க. ஸோ தயவுசெய்து எனக்கு என் கையில் எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து சில ப்ரோட்டோக்கால் இருக்குது அதை எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். ஸோ வந்து இது வந்து ஆக் லிங்க்னு சொன்னவங்க எல்லாருக்குமே மூஞ்சில் கறி பூசின மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது ஆக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் கரெக்டாக கியூஆர் டிராஃபிக் இல்லாமல் உள்ளே போகிறதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ யாரையும் நம்ம கம்பனும் பண்ணல, நீங்கள் இந்த லிங்கை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், விருப்பம் இல்லைன்னா யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணிங்களா, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ ஆக்சுவலி நான் ஒரே ஒரு டிக்கெட் புக் பண்ணேன், அது வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்காக ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக புக் பண்ணேன், அவங்க நேர்லேயே வந்திருந்தாங்க, அவங்களை அப்படியே புக் பண்ணி அவங்ககிட்ட அப்படியே கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. ஸோ என்கிட்ட இப்போதைக்கு டிக்கெட்ஸ் இல்லை. வேறு யாராவது என்கிட்ட டிக்கெட் சேல் பண்ணிங்களா பண்ணுறீங்களா, யாராவது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டாங்கன்னா கொடுங்க அப்படி ஏதாவது கேட்டாங்கன்னா நான் பார்த்துட்டு சொல்கிறேன், வெரிஃபை பண்ணுறேன் யார் என்னன்னு பார்ப்பேன். கண்டிப்பாக ஒரிஜினல் டிக்கெட்ஸ் ஆனும் பார்ப்பேன், பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் போடுவேன், இந்த மாதிரி டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு. ஸோ ஒரு ஹெல்ப்பாக தான் நான் இதை பண்ண போகிறேன், வேறு எதுவுமே நம்ம எதிர்பார்க்கல. நம்ம எதிர்பார்க்குற விஷயம் ஒரே ஒன்றுதான், யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதை பண்ணாலே போதும், கண்டிப்பா எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, நீங்க மேட்ச்க்கு போக முடியல, வேற யார்கிட்ட கொடுக்கணும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்புங்க, நான் வந்து பாக்குறேன், வெரிஃபை பண்ணணும் அது ஒரிஜினல் டிக்கெட் தானா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு தான் நான் வந்து அது வாங்குறேனா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியும். ஆக்சுவலி என்னன்னா உங்களுக்கு வேண்டாம்னா வேற யாராவது என் ஃபாலோவர்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட நான் வந்து உங்களை சஜஸ்ட் பண்ணி விடுவேன், அவ்வளோதான். மற்றபடி இது கேரண்டியா, இது இவங்க தான் அவங்க தான், என்னால் முடிஞ்ச வெரிஃபிகேஷன் பண்ணுவேன், பண்ணிட்டு ஓகே தானா நான் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி கொடுப்பேன், நீங்களே ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கோங்க. ஏன்னா நம்மகிட்ட வந்து போறதுக்கு பதிலாக நீங்களே பேசி வேணும்னா வாங்கிக்கோங்க, இது வேண்டாம்னா தயவு செய்து விட்டுருங்க. யாரும் பிளாக்ல வந்து டிக்கெட்ஸ் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு எம்ஆர்பி ப்ரைஸ்லயே நீங்க வாங்குறதுக்கு பாருங்க. பிளாக்ல டிக்கெட்ஸ் வாங்குறது தப்பு ஆக்சுவலி. ஸோ வந்து அதை பண்ணாதீங்க, அதை என்கரேஜும் பண்ணாதீங்க. அவங்க போல எம்ஆர்பி ரேட்ல விற்கிறாங்க அப்படின்னா இல்லை ஏதோ டிமாண்ட்லாம் வைக்கிறாங்கன்னா அது உங்களோட விருப்பம், உங்களோட கனெக்ஷன்ஸ்ல நீங்க எப்படி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த மாதிரி சில தப்புகள் இருக்கு, அதை வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதை பண்ணாம நெக்ஸ்ட் டிக்கெட்ஸ் வந்து அப்டேட்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, அப்படியே இருங்க ஒரு செகண்ட்ல பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் எப்போ அப்படின்னா சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி இன்னைக்கு முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஸோ அந்த மேட்ச் இருக்கு, எஸ்ஆர்ஹெச்க்கு மேட்ச் சென்னையில் நடக்க போகுது. அதுக்கடுத்து பஞ்சாப் கிங்ஸ், ஸோ இவங்களோட மேட்சும் வந்து சென்னையில் தான் நடக்க போகுது. அதுக்கடுத்து ஆர்ஆரோட மேட்ச் இருக்கு. ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட மேட்சோட டிக்கெட்ஸ் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் தரமான சம்பவம் இருக்கும், பழி வாங்குற டைமு. ஸோ எப்போ சேல் வந்து வரும் அப்படின்னு அன்அஃபிஷியலாக எனக்கு எப்படி நியூஸ் வந்திருக்குன்னா 24th April, அதாவது 24th April வெனஸ்டே. ஸோ வர வெனஸ்டே வந்து எஸ்ஆர்ஹெச் மேட்ச்க்கான டிக்கெட்ஸ் வந்து சேல்ஸ்க்கு வந்துடும் அப்படின்னு அன்அஃபிஷியலாக வந்திருக்கு, அஃபிஷியலாக கிடையாது. ஸோ அதுக்கு டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஸ்பெஷல் லிங்க்கு கண்டிப்பாக நம்ம சேனல்லேருந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்றே ஒன்று தான், எல்லாருக்கும் தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறோன்னா அதில் தான் டிக்கெட்ஸ்க்கான ஸ்பெஷல் லிங்க் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான், டிக்கெட் வாங்கினவங்க ரெஸ்பான்சிபிளாக வச்சுக்கோங்க, யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. அப்படி நீங்கள் போக முடியல அப்படின்னா எம்ஆர்பி ப்ரைஸ்க்கே யாருக்காவது கொடுங்க. யார் ரொம்ப சிஎஸ்கே ஃபேனாக இருக்காங்களோ அவங்க கொடுக்க பாருங்கள், அதிகமான ரேட்டு வச்சு விற்கிறதுலாம் தப்பு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு யாராவது அப்படி சொன்னாங்க எம்ஆர்பி ப்ரைஸ்லையோ, நாங்கள் எம்ஆர்பி ப்ரைஸில் நான் விற்கிறேன் அப்படி எதாவது சொன்னாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து மெசேஜ் நிறைய பேர் பண்ணுறீங்க டிக்கெட்ஸ்க்கு, சாரி என்கிட்ட ஒரே ஒரு டிக்கெட் இருந்துச்சு, ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் 100 கமெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் பை லிங்க்கு நானே வந்து அனுப்ப போகிறேன். ஆனால் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் இன்ஸ்டா ஐடியும் வந்து மென்ஷன் பண்ணுறேங்க. இந்த இன்ஸ்டா ஐடி
எனக்கு வந்து டிக்கெட்ஸ் நெக்ஸ்ட் டைமுக்கு டிக்கெட்ஸ்க்கான லிங்க் வந்து எனக்கு நெக்ஸ்ட் டைமுக்கு வேணும் அப்படின்னு அனுப்புங்க கமெண்ட்ஸில். உங்களுக்கு டைரெக்டாக பர்சனலாகவே நான் வந்து மெசேஜ் அனுப்பிடுவேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ அவ்வளோதான் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.